வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 15ஆம் தேதி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15ஆம் தேதி நெருங்கிருச்சு. உங்களுக்கு நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு 90% வந்து சான்சஸ் அப்படின்றது இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே கிடையாது, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது, அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சுது. நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடச்சிது. ஸோ முன்னாடியே கிடச்சதுனால தான் சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். மேபி என்ன சொல்கிறதுனா, ஓகே பண்ணி, அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது போன மாதத்துலேயே வந்திருக்க வேண்டியது. ஸோ ஏன்னா போன மாதத்துலேயே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எல்லா ப்ரொசீஜருமே போன மாதமே முடிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும் அப்படின்னு நினச்சேன், பட் இப்போ வரைக்கும் வரலை. கண்டிப்பாக உங்களுக்கு 2 நாளில் வந்துடும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே 100%க்கு 100% உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. பட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமிங் அப்படின்றது மிக மிக குறைவாக இருக்கும். ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். ரெண்டுமே பெய்டு தான். தேவை அப்படின்ற நபர்கள் 9500961475 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு அதே போல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு தான். பெய்டு மெட்டீரியல்ஸ் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் 500, ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும் 500 பே பண்ணிவிட்டு. அப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெலகிராமில் நடக்கும், மெட்டீரியல்ஸ் அப்படின்னா PDF வடிவில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். இதுதான் ஜிபே நம்பர். ஜிபே 500 பண்ணிவிட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ அதை பண்ணிடுவோம். ஸோ ரெண்டும் வேணும் அப்படின்னா 800 அதுக்காக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவை அப்படின்ற நபர்கள் மட்டும் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய நோட்டிஃபிகேஷனில் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைமிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருந்து உங்களுக்கு 30ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுப்பாங்க. 30ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதியே வந்து அடுத்த 15 நாட்கள்லேயே எக்ஸாம் வந்துடும். மினிமம் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து 1 மாதத்தில் கரெக்டாக 30 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ TNPSCயில் தான் உங்களுக்கு 90 நாள் 75 நாள் டைம் கொடுக்குறது எல்லாமே. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாளை அல்லது நாளை மறுநாள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி தேர்வு இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இப்போ இருந்தே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே, அதாவது நாளை மறுநாள் வரலைனாலும் உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அடுத்த 1 மாதத்தில் உங்களுக்கு தேர்வு அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1 மாதத்தில் படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மிக தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ அதே போல் டெஸ்ட் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றவங்க கால் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.